വന്ദേ വൃന്ദവനചരം വല്ലവീജന വല്ലഭം ജയന്തി സംഭവം വൈജയന്തി വിഭൂഷണം ച വല്ല വൈജയൂഷം സ്വമധ്യസംപന്നശുദ്ധദാമാ ശ്യമാസാ ദകനന്ദനീച്ചിപ്പോ ജഗതം ത്രയാണോ അന്യോന്യസംപ അന്വഭൂത ராய வர்ணனை பண்ணிட்டு வரும்பொழுது தேசிகர் வந்து ராத்திரிய தேவகியோட கம்பேர் பண்றார் எப்படி ராத்திரியில இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து தமஸ் எல்லாத்தையும் விளக்கின்னு வரானோ அதுபோல தேவகி உம் தேவகியினுடைய பிள்ளையான கண்ணன் வந்து உலகத்துல முவ்வுலகத்திலும் இருக்கக்கூடிய அந்த இருட்டை வந்து போக்க போறார் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த இரவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் ரொம்ப குவிக்கா போகும் ஏன்னா சிம்பிள் அதே சமயத்தில் அழகாவும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன் ஷாக்காவகாசு கிருத்த பிரவேசை சந்திராத்தபைர் ஆசிரித்தார்கை ஹத்தவசி தமா சிவன் தான தது ஆகிராந்தம் அமிரியத்த இவ இந்த சந்திரன் வந்து சந்திரனுடைய முக்காவாசி உங்களுக்கு தமசு இருட்ட ஆனா இந்த பாக்கி இருக்கிற இருட்டு போய் எங்கேயாவது வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கும் மொழியம் அதாவது பொந்துல கிந்துல எங்கேயாவது அங்க போய் வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கும் இந்த இருட்டு இந்த பாக்கி இருக்கிறது அதாவது போக்கி விளக்கினத்துக்கு அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய அந்த இருட்டுகளை ஹந்தும் கொள்வதற்காக இந்த ஆஹ் பிரான்சஸ் இருக்கு அந்த கிளைகள் மரங்களனுடைய கிளைகள் வழியாக துளி துளியாக சிலதெல்லாம் வருதான் இந்த சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சாஹாவனுடைய அவகாசேஷோ ரந்திரேஷோ அந்த ஓட்டையில இருந்து கிருதப்பிரவேசைகி அதுல ஒரு நுழைவை அடைந்த சந்திர ஆத பைகினா சந்திர பிரகாசம் ஆக்சுவலி அது என்ன பண்றது பாக்கி மீதம் இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போய் அது தேடி உலவு பார்க்கிற ஒரு ஒற்றனை போல இருக்கான் அந்த சின்ன சின்னதா வரக்கூடிய அந்த சந்திரப்பிரகாசம் அது ஷாஹா அவகாசேஷு ஷாகைகளினுடைய அவகாசேஷு ரந்திரேஷு உம் அந்த இடைவெளிகள் கிளைகளினுடைய இடைவெளிகளில் கிருத ஒரு நுழைதலை அடைந்தவைகளான சந்திராதபைஹி சந்திரனுடைய கிரணங்களினால் ஆசிரித சார கிருத்தியைகி அவைகள் வந்து சார ஒரு ஒற்றனுடைய வேலையை கிருத்தியம் வேலையை ஆசிரித அதை ஏற்றுக்கொண்டதாக இருந்து கொண்டு ஒரு ஒற்றன் எப்படி வந்து வேலை பார்ப்பானோ எங்க இண்டு எல்லாம் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து பிடிச்சு கொண்டு வந்து ராஜாட்ட ஒப்படைக்கிறது தானே அவனுடைய வேலை அந்த மாதிரி இந்த சந்திர கிரணங்கள் வந்து தேடுறதா எதை தேடுறது ஆசிரிதாரிருத்தேகி ஒரு ஒற்றனுடைய வேலையை ஏற்றுக்கொண்டதாக இருந்துண்டு ஹத அவசிஷ்டானி தமாம்சி அஹ் ஹந்தும் ஹத அவசிஷ்டானி கொல்லப்பட்டு பாக்கி இருக்கக்கூடிய தமாம்சி இருட்டுகளை கொல்வதற்காக அதை போக்குவதற்காக ஹந்தும் ஆக்கிராந்தம் ஸ்தானம் அமிர்தியத இவ அந்த தாமசு போய் ஆக்கிரமிச்சிருக்க கூடிய இடத்தை அமிர்தியத தேடினது போல் இருந்தது இது அந்த இடுக்கு வழியா வந்து வந்து ஏன்னா ஜென்ரலி இப்போ ஒற்றனோட ஒரு விவகாரம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும் இந்த சந்து புந்தில் எல்லாம் போய் எங்க ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு அவன் அவன் ஆக்கிரமிச்சுட்டு ஒரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பானோ இல்லையோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுற மாதிரி இருக்கான் இந்த சந்திரனுடைய பிரகாசம் அந்த க கிளைகளுடைய இடுக்குலேருந்து வர்றச்சே சாஹாவகாசைஹி சாகாவகாசேஷு கிருத பிரவேசைஹி சந்திராதபைஹி ஆசிரித சாரகிருத்தியைஹி ஹதாவசிஷ்டானி தமாம் சிகந்தும் ஸ்தானம் வந்து அமிர்தியூபோப் பிரேக்ஷா ஒண்ணு வந்து அஹ் அமிர்கத இவ அப்படின்னு சொன்னதுனால ஆஹ் ஆக்சுவலி அந்த இடத்துல சு கிரியா உத்ரேஷா இருக்கணும் ஆஹ் மார்கிதம் இவங்கிற இது எதுக்கு சொல்றாருன்னா அந்த இருட்டானது தேடப்பட்டது போல் இருட்டுங்கிறது தேடப்படவில்லை ஆக்சுவலி பார்த்தோம்னா ஆனா தேடப்பட்டது போல் தோன்றுகிறது அப்படிங்கற உம் சோ அதனால அது பிரேக்ஷா அப்புறம் கொல்லுவதற்காக கொன்னா அந்த பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் கொல்றதுக்காக தான் பண்றான்னா கொல்லுவதுங்கிறது ஒரு பலனா போயிடுறது அதாவது இரு இருட்டை போக்குறதுங்கிறது பலம் ஆனா இருட்ட போக்குறதுக்காக வந்து அங்க போய் அதை கொல்லணும்ங்கிறது கிடையாது அது ரெண்டு உத்ரேக்ஷா இங்க சேர்ந்து இருக்கும் அடுத்தது பராக்கிருத்த நிகாய பங்கை பரியாப்த தாராகண பேன புஞ்சைஹி அசோபத தியவுஹு அசமாயுத யசப் இவ சந்திரபாதைஹி அஹ் ஆகாசமானது நம்பர் அசமன ஆட் நம்பர் ஆட் நம்பரா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஆயுதமா வச்சுருக்கக்கூடியவன் அதாவது பஞ்சபானகா இத்தியர்த்தா அசமங்கிற வேர்டு வந்து ஆட் நம்பர் அதனால பஞ்ச பஞ்ச பஞ்சாயுத விச் மீன்ஸ் பஞ்சபானகா மன்மதனுடைய யசப் இவ மன்மதனுடைய யசஸ்ஸனுடைய ஒரு பிரவாகம் போல் இந்த சந்திர கிரணங்களினால் ஆகாசமானது பிரகாசித்தது அசோப அசோபத இந்த சந்திர தான் ரெண்டு விசேஷணங்கள் இங்க கொடுக்கிறார் முதல் விசேஷணம் பராக்கிருத துவாந்த நிகாய பங்கைகி ஒரு இமேஜின் பண்ணிக்கணும் இந்த சந்திர கிரணங்கள்ங்கிறது எப்படி இருக்குன்னா சமுத்திரம் போல இருக்கு அல்லது தியவுஹுங்கிறது சமுத்திரம் அதுல வந்து சந்திரனுடைய கிரணங்கள்ங்கிறது தான் பிரவாகம் அந்த பிரவாகத்தினால முதல்ல என்ன இருக்குதுன்னா பங்கம் மேல இருக்கக்கூடிய அந்த பாசி விலகிறது அல்லது பிரவாகத்தினால கீழே இருந்து சேரு இருக்கக்கூடியது அந்த சேரு அப்படியே கீழே விலகிடுறது மேல உங்களுக்கு பிரவாகம் மாத்திரம் இருக்கு அந்த மேல பிரவாகம் மாத்திரம் இல்ல அதுல வந்து நுர வேற இருக்கு பேன புஞ்சைகி சோ நுரைந்து கொண்டு அந்த அழுக்கை கீழே தள்ளி அப்படியே எப்படி ஒரு பிரவாகம் ஓடுமோ அந்த மாதிரி இங்க ஆகாசத்துல நிலவொளிங்கிறது பரவிற்று எது நிலவொளிங்கிறது பரவிற்று அது தனியா அது எதை விளக்குறது பாசிய விளக்கிறது சமுதிரத்துல இருக்கக்கூடிய பிரவாகம் வேற நில ஒளி இங்க எதை விளக்குறதுன்னா பராக்கிருத துவாந்த நிகாய பங்கைகி பராக்கிருத விளக்கப்பட்ட துவாந்த இருட்டுனுடைய நிகாய கூட்டம் எனும் பங்க ஷேரு சோ இருட்டின் கூட்டம் எனும் ஒரு சேற்றை பராக்கிருத விளக்கிவிட்டு பரியாப்த தாராகண பேன புஞ்சைகி பரியாப்த பரிபூர்ணம் தாராகணம் நட்சத்திரங்கள் எனும் ஒரு நுரை கூட்டத்தினால் பரியாப்தம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய சந்திரகிரணங்கள் சோ சந்திரகிரணங்கள் அந்த நிலவொளி ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது அங்க பூரா இந்த மேல நுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த தாராகணங்களும் வேற இருக்கு அதனால அந்த நிலவொழியினால் சந்திர பாதைகி அந்த சந்திரபாதம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பஞ்சசரஸ்ய இவனுடைய மன்மதனுடைய ஒரு யஷப்பிரவாகம் மாதிரி இருக்கு அதாவது மன்மதன் அந்த நைட் டயத்துல உங்களுக்கு வந்து மன்மதனுடைய வேகம் ஜாஸ்தி ஆகும்ங்கிறதுனால அவன் வந்து அந்த ராத்திரி வேளையில மன்மதன் ஜெயிக்கிறான் உலகத்தை மன்மதன் இவ்வுலகத்தையே ஜெயிக்கிறாங்க பொழுது அவனுடைய புகழ் புகழ் எங்கும் பர பரவுகிறது அந்த புகழ் வந்து வெண்மை நல்ல அந்த வெண்மையான புகழும் உங்களுக்கு சந்திர கிரணங்களும் ஒப்பிடுகிறது இங்க ஒப்பிடப்படுகிறது அவ்வளவுதான் சோ அதுக்கு மேல முதல்ல வந்து அதனால இந்த இந்த தியவுங்கிறது ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல பிரவாகம் சந்திர கிரணங்கள் அந்த பிரவாகம் எப்படின்னா மன்னதனுடைய யசப் பிரவாகமா இருக்கு இந்த சந்திர கிரணங்கள் மேலும் எப்படி இருக்குன்னா பங்கத்தை விளக்கிண்டு வருது பங்கத்தை விளக்குறதுங்கும் பொழுது பராக்கிருத துவந்த நிகாய பங்கைகி இருட்டுங்கிறத போக்கு போக்குறது சந்திர கிரணங்கள் இங்கே சமுத்திரத்தினுடைய அந்த பிரவாகம்ங்கிறது உங்களுக்கு பங்கத்தை போக்குறது சோ இந்த யஷ்பிரவாகி இவங்கிறது உங்களுக்கு தனியா அது ஒரு உத்ரேக்ஷ அலங்காரம் அங்க ஆறுது அந்த இடத்துல வந்து அது தனி மேல இருக்கிறதெல்லாம் தனித்தனியா நிக்கக்கூடிய ரூபகங்கள் துவாந்தம்ங்கிறது தான் இருட்டுங்கிறது தான் பங்கம் அது ஒரு தனி ரூபகம் தாராகணங்கள்ங்கிறது தான் உங்களுக்கு நுரைகள் அந்த நுரையினால பரிபூர்ணமா இருக்கிற மாதிரி இருக்கு வெறும் வாட்டரா இருந்தா உங்களுக்கு அந்த பூர்ணத்துவம் தெரியாது அந்த நொறைச்சிண்டு வரும் பொழுதுதான் அப்படியே ஆயிடுமோன்னு நமக்கு ஒரு இருக்கும் அதனால அந்த பரிபூர்ணத்துவம் அங்க சோ பரியாப்த இருக்கும்ன பேன புஞ்சைகி அஹ் தாரகைகள் நட்சத்திரங்கள் எனும் ஒரு அஹ் நுரை கூட்டத்தினால் பரியாப்த பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய சந்திரபாதைஹி சந்திர கிரணங்கள் அங்கேயும் உங்களுக்கு पराकृतध्वान्तनिकायपङ्कैः पर्याप्ततारागण फेनपुञ्जैः अशोभत द्यौः असमायुधस्य यशःप्रवाहैरिव चन्द्रपादपैः अर्तद् ददानया दिक्सरितां प्रसादं प्रसक्तहंसागमया स्वकान्त्या अपाकृतध्वान्तघनप्रवृत्या शरत्विषा चन्द्रिकया चकाशे முதல் ரெண்டு ஸ்லோகம் எவ்வளவு சிம்பிளோ அதே போலதான் இந்த இடத்துலயும் ஒரு சிம்பிளா சொல்றார் ரொம்ப ஒரு ஒரு அலங்காரம் ரெண்டு அலங்காரம் ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க அதுல ஒரு நாலஞ்சு அலங்காரம் அவர் அடுக்கிறார் அது வந்து ஒரு மினி இது புக்லெட் மாதிரி அதை எழுதிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சோ ததானயா திக்சரிதாம் பிரசாதம் இது என்ன சரத்விஷா விஷா சந்திரிகையா சகாஷே சரத்காலத்து ட்விட் அப்படின்னா அதர் அதனுடைய ஒரு பிரகாசத்தை போல் ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் சந்திரிகையா நிலவொளி சோ நேர அது டைரக்ட் உபமா அலங்காரம் அங்க வந்துடுது ஷரத்விஷா சந்திரிகையா ஷரத்காலத்து பிரபைக்கு ஒப்ப ஒரு பிரபையை கொண்டதான நிலவொளியினால் சகாஷே பிரகாசிக்கப்பட்டது சோ இப்ப இது எப்படின்னா பாவே லிட்டுங்கிறார் அதாவது சந்திரிகா சகாஷே பிரகாசதே அவ்வளவுதான் நிலவொழி பிரகாசிக்கிறது அந்த நிலவொளி எப்படி இருக்கு சரத் விட்டு உம் சந்திரிகா சகாஷே சரத்காலத்தினுடைய ஒரு ஒரு அஹ் சோபையை கொண்டதாக இருக்கு இந்த நிலவொழி அம்பாளுக்கு கூட சொல்றது சரத் ஜோத்னா சுத்தாமுங்க சரத்காலத்துல இருக்கக்கூடிய நிலவொழிக்கு என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட அம்பாள் இருக்காளா அந்த சரஸ்வதி ரூபமா வாக்தேவியா பாக்குறச்சு அம்பாளை சரத் ஜோத்னா சுத்தாமு அங்க எதுவுமே அஹ் அதே இதுலயும் வந்து பாக்குறச்சு சுப்பிரமணிய புஜங்கத்திலயும் ஆஹ் ஆறு சரத்காலத்து பௌர்ணமி சந்திரன் ஏற்ப எழுந்தா எப்படி இருக்குமோ அப்பவனா ஒப்பிடலாம் அப்படின்பாரு அந்த இடத்துல அஹ் சாரதாகா அம்பர் இங்க சரத்விஷா சந்திரிகையா சகாஷே எல்லாமே திருத்தியா விபக்தியில இருந்தாலும் அது பிரயோகம் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு பிரகாசத்தை நிலவொளி பிரகாசித்தது அந்த நிலவொளிக்கு இப்ப பாக்கி மூணு அப்ஜெக்டிவ் இங்க முதல்ல என்ன சொல்றார் திக்சரிதாம் பிரசாதம் ததானயா திக்சரிதாம் திஷாம் திக்குங்கிற ஒரு சரித்துக்கு பிரசாதம் நைர்மல்யம் ததானையா கொடுக்கின்றது தானா ததானா பிக் சரிதாம் பிரசாதம் ததானா சந்திரிகா அட்ஜெக்டிவ்ங்க பிக்ங்கிற ஒரு அஹ் இது இது ரெண்டு ஒண்ணு வந்து நிலவொழி வ வரும்பொழுது உங்களுக்கு எல்லா திக்குகள்லயும் ஒரு அப்படியே பிரசாதம்னா படிச்சுன்னு ஒரு கிளாரிட்டிய கொடுக்கறது எல்லா இடத்துலயும் நிலமொழினாலோ உங்களுக்கு ஆகாசத்துல அதனால உங்களுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கு அந்த நிலமொழி இது எப்படி பௌர்ணமியை விட அஷ்டமி சந்திரன் அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குங்கிற திசாம் சரி பகவான் பிறக்க போற அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு அதனால திக்குங்கிற ஒரு சரித்து அந்த சரித்து எதுக்கு சொல்றாருன்னா சரத்காலத்துல மழை பெஞ்சு உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மழை பெய்யரிச்சே அந்த தண்ணி கலங்கும் அப்படியே உங்களுக்கு ஷேரோட இருக்கும் அந்த ஜலம் அந்த மழையெல்லாம் நின்று தெளியும் தண்ணி சரத்காலத்துல ஆட்டம் சீசன்ல சோ மழை காலம் முடிஞ்சு உங்களுக்கு சரத்காலத்துல அந்த ஷேர் இறங்கி ஜலம் தெளியும் சோ சரிதாம் எப்படி சரித்து நதிகளுக்கெல்லாம் ஒரு பிரசாதம் ததானா சரத்காலமானது எவ்வாறு ஒரு ஒரு தெளிவை தருகிறதோ அது போல இங்க சந்திரிகா நிலவொளியானது திக்குகளுக்கெல்லாம் ஒரு தெளிவை தருகிறது பிரசக்த ஹம்சாகமயா ஸ்வகாந்தியா தன்னுடைய காந்தி அதாவது தன்னுடைய காந்தியை கொண்டதாக இருக்கு எப்படி அந்த காந்தி இருக்குன்னா பிரசக்த ஹம்சாகமையா அன்னபக்ஷிய போல இருக்கு இந்த சரத்காலத்திலயும் ஹம்ச ஆகமன சங்கா ஆவகா ஸ்வசோபா அன்னபக்ஷி தான் வந்துருத்தோங்கிற ஒரு ஒரு சங்காவை கொடுக்க கூடியதாக இருக்கும் காந்தி அந்த அன்னபக்ஷியும் உங்களுக்கு வெண்மையா இருக்கு அதனால இதனுடைய காந்தி அழகும் ஒரு அன்னபக்ஷி போல இருக்கு அதனால கூடினதாக இருக்கு சரத்காலத்திலயும் எப்படின்னா சுபா தரிசனேன சாத ஜாத கமனையா அப்படின்னா தன்னுடைய அழகு அது எப்படி காமிக்கிறதுன்னா அந்த டயத்துலதான் சரத்காலத்துலதான் உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து உட்காரும் டிரான்ஸ்மைக்ரேட்ரி அந்த இடத்துல மழை காலம் வரும்போது வேற எங்கேயோ போயிடும் அதுக்கு அந்த காதம்பினி பிடிக்காதான் அதாவது மேகங்கள் வந்து அன்னபக்ஷிக்கு பிடிக்காதுங்கிறதுனால இந்த வருஷா காலம் போது அது வந்து வேற எங்கேயோ போயிடும் திருப்பி சரத்காலம் வரும் பொழுது ஹம்ச ஆகமயா பிரசக்தா காந்தி இந்த அன்னபக்ஷியினால ஏற்பட்ட ஒரு காந்தி அங்கு வருகிறது எதுக்கு சரத்காலத்துக்கு அடுத்தது அபாகிருத துவந்த கன பிரவிறா ஆகாசத்துல மேகமே இருக்காதே ஏன்னா வருஷா காலத்துல வந்து உங்களுக்கு நல்ல கரு கருமேகங்கள் இருக்கும் கார் மேகம் பூண்டு அப்படியே உங்களுக்கு ஆகாசம் பூரா வியாபிச்சு இருக்கும் கார் மேகங்கள் வெரஸ் அந்த வருஷா காலம் விலகி உங்களுக்கு சரத்காலம் வரும் பொழுது மழையெல்லாம் பொழிஞ்சு அஹ் மேகமும் இல்லாத ஏன்னா இன்னும் மேகம் ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு அங்க வந்து கிரீஷ்மருத்துவம் வரும்பொழுதுதான் ஸ்லோவா இனிமேதான் அதுல வந்து இழுத்துண்டு உங்களுக்கு அதுல மேகமே ஃபார்ம் ஆகும் வருஷா காலத்துல எல்லாம் பொழிஞ்சு முடிச்சு உங்களுக்கு வந்து மேகமே இல்லாமல் இருக்கும் அதனாலதான் அல்லது அந்த அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய மேகங்கள் ஒண்ணு ரெண்டு இருக்குமா இருக்கும் அது கூட வெண்மையா இருக்கும் சோ அபாக்கிருத துவாந்தர் இங்க எப்படி சந்திரிகாவுக்கு நிலவழிக்கு எப்படி அப்ளை ஆறுதுன்னா கார்மேகம் போல் இருக்கக்கூடிய இருட்டானது விலகிவிட்டது அபாக்கிருதம் இருட்டு எனும் மேகங்கள் அல்லது இருட்டு போன்ற இருட்டு மேகங்கள் போல் இருக்கக்கூடியது அதனுடைய ஒரு பிரவிற்த்தி பிரவிற்த்தா போக்கு சோ மேகத்தினுடைய மேகானாம் இவ பிரவிறி எஸ்யாக சா சந்திரிக்கா எந்த நிலவொழிக்கு மேகங்கள் விலகி அல்லது மேகங்கள் போல் இருக்கும் இருட்டு விலகி ஒரு போக்கானது இருக்கிறதோ துவந்த கன பிரவருத்தி சரத்காலத்துக்கு இருட்டு போல் இருக்கக்கூடிய மேகங்களினுடைய விலகுதல் அந்த ஒரு பிரவிற்த்தி அந்த சரத்காலத்துக்கு இருக்கு அழகுக்கு இருக்கு இப்படிப்பட்ட சந்திரிகா இதுல வந்து ஒரு உபமா அலங்காரம் ஆஹ் இந்த இடத்துலயும் துவாந்த கனங்க என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து சாதிரசியம் இருக்கு இது இருக்கு சமான தர்மம் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு அஹ் உபமா அலங்காரம் தான் அந்த இடத்துல உம் திக்சரிதாமுங்கரிச்சு அஹ் திஷாம் சரிதாம் நுடுற அந்த இடத்துல அதுவும் பிரசக்த ஹம்சாகமயா ஸ்வகாந்தியா அபாத்வந்திரவத்தியா ஷரத்விஷா சந்திரிகையா சகாசே இதுல ஒரே ஒரு சுவாரஸ்யம் பிரசக்தமயான் இருக்கோல்யு ஹம்சனா ஆத்மஸ்வரூபம்னு அர்த்தம் சோஹம் ஹம்ச அப்படின்னுட்டு ஹம்ச சோகம்னுட்டு சொல்றோம் அந்த இடத்துல பரமஹம்ச ஹம்சஹாங்கிறச்ச பொழுது அந்த பரமாத்ம பாவத்துல இருக்கக்கூடியவர்களுக்குதான் பரமஹம்சந்யாசிங்கிறோம் ஹம்சங்கரச்சி சிரேஷ்டன்னு ஒரு அர்த்தம் அல்லது ஹம்சான ஆத்மஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இங்க பகவானுங்கிற ஒரு அங்க கண்ணன்னுங்கிற ஆத்மஸ்வரூபம் வரப்போறது இல்லையோ பிரசக்த ஹம்சாகமையா அந்த கண்ணன் வருவதனால உங்களுக்கு இங்க அப்படியே ஒரு ஒரு காந்தி அந்த சந்திரிகைக்கு இருக்கு சரி அடுத்தது கலாவதா காம விஹார நாட்டியே காலோச்சிதம் கல்பயதா இவ நர்ம அமோக மாயா பலிதம் கரண்யா பிராயோ திசாம் தீதி தீ தீதிதய பிரயு கலாவ காமவிஹார நாட்டியே நர்ம காலோச்சி நர்ம கல்பயம் அமோக மாய பிரயுத்த இது ஐடியாவை முதல்ல புரிஞ்சுன்றோம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தோணும் நமக்கு இல்லை காமவிஹார நாட்டியம் மன்மதன் இந்த காம மன்மதனுடைய விஹாரம்ங்கிறது தான் ஒரு நாட்டியம் ஒரு டிராமா நடக்க போறதுன்னு வச்சுக்கோங்க மன்மதனுடைய விஹாரம்ங்கிறது தான் அதாவது இந்த இளைஞர்களுடைய மன்மத விஹாரம் மன்மத விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு நாடகம் இப்ப ஸ்டேஜ் ஆக போறது அந்த ஸ்டேஜ் ஆகிற இடத்துல நடுவுல ஒரு ரசம் வரணும் இல்லையோ என்னன்னா சிங்கார பிரதானமா இருந்தாலும் ஒரு ரசத்துக்கு வந்து வெறுமன சிங்காரத்தையே போட்டுட்டே இருந்தோம்னா நாத்தி அது பேர் என்ன ஆஹ் ஏராளமா அந்த ரசத்தையே நம்ம வந்து கொண்டு போக கூடாது அப்ப திகட்டிடும்னு ஒரு ரூல் இருக்கு அதுல அதனால நடுவுல நடுவுல எதுமா தீ நிர்வாணம் அதி நிர்வாகணம் வந்து ரசத்துக்கும் உண்டோ நான் வந்து அலங்காரங்களுக்கு தான் உண்டு நினைச்சேன் ரசத்துக்கும் அதி நிர்வகனம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த அந்த ரசத்தை வந்து எக்கச்சக்கமா கொண்டு இருக்க இருக்கக்கூடாது ஒண்ணு அங்கரசமா இருந்ததுன்னா அதையும் நிறைய நீட்டி கொண்டு போக கூடாது ஏன்னா எது அங்கீரசம் எது பிரதான ரசம் எது வந்து அங்கரசம்ங்கிற டவுட் வந்துரும் அப்புறம் அப்படியும் இருக்கக்கூடாது அட் தி சேம் டைம் அந்த அளவை மெயின்டைன் பண்ணும் பிரதான முழுக்கையும் கொண்டு போக கூடாது நடுவுல நடுவுல மத்த ரசங்கள் வரணும் ஷாகுந்தலம் எடுத்தோம்னா ஆரம்பிக்கிறச்சே கொஞ்சம் சுங்காரத்தை காமிப்பார் அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு அஹ் யானை வருதுன்னுட்டு ஒண்ணுத்த கொண்டு வருவார் இல்ல இந்த வண்டு வருதுன்னுட்டு ஒரு ரசத்தை கொண்டு வருவார் அப்புறம் பயானுக ரசத்தை கொண்டு வருவார் இந்த மாதிரி பல ரசங்கள் நடுவுல வரும் பொழுதுதான் அந்த அங்கிக்கு பிரதானத்துவம் வரும் நம்ம சமையல்ல உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஒண்ணுத்த பிரதானமா வச்சு உங்களுக்கு மத்தது வந்து பிரேக் ஆஃப் த மநாட்டுடி உங்களுக்கு இன்னொரு ரசம் உள்ள வரணும் இப்ப இங்க வந்து காமவிகார நாட்டியே காமவிகாரம்ங்கிற ஒரு சிங்கார பிரதானமான ஒரு நாட்டியமாக இருந்த பொழுதிலும் காலோச்சிதம் கரெக்டான சமயத்துல நர்ம ஒரு ரசத்தை கல்பயதா இவ ஒரு சூத்திரதாரன் எப்படி அந்த இடத்துல ஒரு ஒரு ரசத்தை கொண்டு வருவானோ நடுவுல ஒரு விதூஷக்கனை கொண்டு வருது இல்லையா கொண்டு வந்துட்டு அவனை வந்து இப்போ ஏதோ ஒரு பரிஹாசத்தை பண்ண வேண்டியது நாலு டயலாக சொல்ல வேண்டியது அந்த மாதிரி நடுவுல ஒரு ஹியூமரை கொண்டு வந்தாதான் பின்னாடி வரக்கூடிய ஒரு விபிரலம் காரத்துக்கு அது வந்து அனுகுணமா இருக்கும் இதெல்லாம் வந்து டிராமாவினுடைய ஒரு மெத்தடாலஜி ஏனி காவியங்கள் அதையே நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நாவல்லயே படிச்சு பாருங்க கண்டினியூஸா லவ் பிரதானமாவே இருந்ததுன்னா படிக்க முடியாது போர் அடிக்கும் அதனால நடுவுல அங்கங்க இன்டர்லூடா உங்களுக்கு வந்து மற்ற ரசங்களும் பாவங்களும் வரணும் அதுக்கு இங்க சொல்றார் காமவிஹார நாட்டிய காம விஹாரம் எனும் ஒரு நாட்டியத்துல கலாவதா கலைகளை கொண்டவனான அப்படின்னா நாட்டிய சில்பவதான் சூத்திரதாரேன அதுதான் சந்திரனுக்கும் போக போறது அவனுக்கு பதினாறு கலைகள் இருக்கு நடுவுல அந்த சூத்திரதாரன் என்ன பண்றான் ஒரு ஹாஸ்ய ரசத்தை கொண்டு வரணும்னு ட்ரை பண்றான் சோ காலோச்சிதம் நர்ம நர்ம ஹாஸ்யம் கல்பயதா இவ அதை செய்ய விரும்புகின்றவன் போல் இப்ப இந்த சந்திரனுக்கு போக போறது சந்திரன் என்ன ட்ரை பண்றான்னா இந்த வயசானவாளுக்கு திடீர்னு ஒரு ஒயிட் ஹேர் வந்துட்டா யங்கா இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒயிட் ஹேர் வந்துட்டா ஒரு நிமிஷம் நம்ம பார்த்து சிரிப்போமோ இல்லையோ இல்ல அவ வந்து விக்கு இருக்கா கருப்பு கலர்ல முடி இருக்கு டகால்ல அந்த கருப்பு கலர் முடி எடுத்துட்டு உள்ள பார்த்தா வெள்ளையா இருக்குன்னா ஒரு நிமிஷம் கொல்லுன்னு எல்லாரும் சிரிப்பாளர் இல்லையோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு பாக்குறாள இவன் என்ன பண்றான் சந்திரன் திஷாம் திக்குகள் எனும் ஒரு ஒரு விருத்தாக வச்சுக்கோங்க அவர்களுக்கு அமோக மாயா பலிதங்கரண்யா தீதிதையஹா பிரயுக்தாக இவ அவனுடைய கிரணங்களை இவன் எதுக்கு இப்ப பிரயோகம் பண்றான்னா தகால்னு அந்த பெண்களுக்கு அது அப்படியே கருப்ப வெள்ளையாக்குற மாதிரி இருக்கான் வெள்ளை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அல்லது டை அடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஒரு வேலை அதுக்காக அவனை உபயோகப்படுத்தின மாதிரி இருக்கு So which means there is an interlude of ஒரு ஹாஸ்ய அங்க வந்து வந்துடுறது இது என்ன அர்த்தம் இப்ப எப்படி சொல்ல வர்றாருனா திசாம் திக்குகளுக்கு திக்குகளுக்கு திசாம் அமோக மாயா பலிதங் கரண்யா தீதிதயா பிரயுக்தாக பிராய யாருனால சந்திரனால சோ சந்திரனால திசாம் திக்குகளுக்கு மாயா பலிதங் மாயா இது எப்படி எடுத்துக்கணும்னா மித்தியா மாய மாயா பலித்தாக மித்தியா மித்யா பலிதாகா வெள்ள முடியும் பொய்யாக திடீர்னு ஒரு பெயிண்ட் அடிக்கிறான் அதனால அமோக ஆ மாயா பலி மாயா பலித்தாகா கிரியந்தே ஏ அவைகள் வந்து வெண் வெள்ளையா இல்ல வெள்ளையா இல்லாமல் இருக்கக்கூடியத திடீர்னு அடிச்சா மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த அமோகங்கிறதுக்கு இங்க போடுறாரு நிறைய அங்க சூத்திரங்கள்லாம் இருக்கு அமோகன அவிதத ஆரம்பாக அப்படின்னா சடன்லி அவன் அந்த அந்த கிரணங்கள்லாம் தே ஹவ் பீன் எம்ப்ளாய்டு டு ஒயிட் அண்ட் த ஹேர்ஸ் ஆஃப் த இது திக்கு ஸோ திக்குகளினுடைய தலைமுடியை வந்து திடீர்னு இந்த சந்திர கிரணங்களை வச்சுட்டு அதை அப்படியே வெள்ளையா அடிக்கிறதுக்காக அவன் பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கு அது பார்த்த உடனே சிரிப்பாளர்லயே மஞ்சா அப்படிங்கிற அந்த இடத்துல சரியா அதாவது அமோக வீணாகாமல் இருக்கக்கூடிய மாயா பொய்யாக பலிதம் வெள்ளமுடியை வெண்மை ஆக்குவதாக இருக்கும் தீதி கிரணங்கள் பிரயுக்தாக பிராயகா பெரும் ஒருவேளை அவைகள் அவ்வாறு பிரயுக்தாக பிரயோஜனப்படுத்தப்படுகின்றனவோ படுத்தப்பட்டனவோ என்னவோ அப்படிங்க சந்தேகமா இருக்கா அந்த இடத்துல சரி இதுல வந்து அந்த பலிதங்கரண்யாங்கிறதுக்கு வந்து எப்படி அந்த வேர்டு தான் அவர் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஆஹ் அதை விட இங்க வந்து அலங்கார விசாரம் கொஞ்சம் நிறையவே பண்றார் ஆக்சுவலி எப்படின்னா இங்க இருந்து நான் படிச்சுன்னு வந்துடுறேன் அத்த கல்பயதா இது ஹேதோ சத்ரு பிரத்தேயம் ஹேதோன்னா ஆஹ் லக்ஷண இத்தம் பூத்தகா சாரி ஆஹ் லக்ஷனே ஹேத சத்ரு பிரத்தியாக ஒன்னு இருக்கே ஒரு ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு எடுத்து வச்சேன் நினைக்கிறேன் பாக்குறேன் லக்ஷண ஹேத்துவோகோ கிரியாயாகு ஒரு சூத்திரம் அந்த சூத்திரம் படி சத்ரு ஷானச்செல்லாம் லட்டுக்கு பதிலா உங்களுக்கு வரப்போறது அஹ் எப்போன ஹேத்துவை குறிக்கும் பொழுது ஆஹ் அதுல இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ததஸ்ட அர்ஜயன் வசத்தின் இருக்கு அர்ஜயன்னு வசதி அவன் சம்பாதிச்சுண்டே அங்க வசிக்கிறான் ஏதோ ஒரு டவுன்ல அவன் வந்து சம்பாதிச்சுட்டே அங்க வந்து வசிக்கிறான் அவன் இருக்கான் ஹி ஸ்டேஸ் அப்படின்னு இருக்கு தேர் இல்ல அங்க முக்கிய பலன் எதுன்னா அர்ஜனம்ங்கிற கிரியா தான் அவங்களுக்கு முக்கிய பலன்

முத பகவான பார்த்ததுனால அவனுக்கு மோட்சம் அடைகிறான் ஒருத்தன் ஹரியை பார்த்து கொண்டு விடுபடுகிறான் அப்படின்னா பார்த்துண்டே அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கல பார்த்ததனுடைய பலனாக அவனுக்கு மோட்சம் கிடைச்சது அதுதான் அங்க அந்த சத்ருபத்தியத்தினுடைய அர்த்தம் ஹேத்துவுல வருது அது ஹேத்து வர்றதுனால இப்ப என்ன ஆயிடுத்துன்னா ஹாஸ்யரசம் கல்பய்தும் இவ அப்படின்னு சொன்னதுனால பல உத்ரேஷா அங்க என்னமோ ஹாஸ்யரசத்தை உண்டு பண்ணணும்ங்கிற ஒரு ஹாஸ்யரசத்தை உண்டு பண்ணுவதுங்கிறது பலன் வெள்ளை அடிக்கிறது இருக்கோ இல்லையோ அந்த டை அடிக்கிறதுங்கிறது வந்து ஹாஸ்யரசத்தை உண்டு பண்றதுக்காக சோ ஹாஸ்யரசம் பிகம்ஸ் த பலம் அது வந்து நேச்சுரல் இல்லையே நிஜமாவே என்ன அஹ் சந்திரன் வந்து இங்க ஒரு நாட்டியமா நடத்துறான் அவன் வந்து எல்லாரும் உலகமே சிரிக்கணுங்கிறதுக்காக பண்றது இல்லையே ஆனா அந்த ஒரு அஹ் ஐடியா எப்படின்னா சந்திரனை பார்த்த மாத்திரத்துல நமக்கோ சந்தோஷம் வருது மனசுலயோ இனம் தெரியாத ஒரு ஹாப்பினஸ் இல்ல திடீர்னு சில சமயம் வந்து அந்த அந்த சந்திரனை பார்க்கும் பொழுதே ஒரு நம்மள அறியாத ஒரு சிரிப்பு வரும் அது அந்த ஆசிய ரசத்தை அவன் உண்டு பண்றான் அது வந்து உண்டு பண்ணணும்னு அவன் பண்ணலை நமக்கு அந்த மாதிரி தோன்றது அதனால அந்த இடத்துல சம்பாவனா ஆஹ் ஹாஸ்யரச கல்பயித் தாதாத்மிய சம்பாவனா இது வந்து சோ இஸ் த விதூஷகன் மாதிரி இங்க சந்திரன் அப்ப சந்திரன் வந்து விதூஷகன் மாதிரி இருக்கிற விதூஷகனுக்கு ஒப்பிடுறதுனால இந்த இடத்துல பிரேக்ஷாவும் இருக்கு அதுக்கப்புறம் சாச்ச காம விஹார நாட்டியே இத்தி ரூபகேன காம விஹாரம்ங்கிறது நாட்டியம் மன்மதனுடைய விளையாட்டு அப்படிங்கிற ஒரு நாட்டியம்ங்கிறோம் சோ அந்த இடத்துல ரூபக அலங்காரம் வந்துடுறது அஹ் கலாவதா இத்தி தாபித்தலேஷேன இது வந்து என்னன்னா ஸ்லேஷ கலாவதாங்கிறதுனால கலைகளை அறிந்தவன் சூத்திரதாரன் கலைகளுடன் கூடியனவனாக இருப்பவன் ஆஹ் அதாவது சந்திர கலை அந்த பதினாறு கலைகளுடன் கூடினவனுங்கிறதுனால சந்திரனுக்கு போகிறது சோ ஒரே வேர்டு ரெண்டு அர்த்தம் ஸ்லேஷ அலங்காரம் அச்சா திசாம் சந்திர கிரண தாவல்ய அவகுண்டனசிய மாயா பலித்த தாதாத்யத்தையா நிகீரிய அத்தியவசான ரூப அதிசயோக்தி இது ஒண்ணு அவரோட பேவரட் இது இந்த அதிசயோக்திங்கிறது ஓ சந்திர கிரணங்களினுடைய தாவல்யம் அதாவது தவளத்தாங்கிறது எங்கேயுமே மென்ஷனாலேயே சந்திர கிரணம்ங்கிறதும் மென்ஷனால வெறுமன கிரணங்கள்ங்கிறது தான் போட்டிருக்கு ஆனா கிரணங்களினுடைய வெண்மைங்கிறது எங்கயுமே வரல அந்த கிரணங்கள் எதுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னா டை பண்றதுக்கு வெள்ளையாக வெள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுனாலேயே அந்த சந்திர கிரணத்தினுடைய தாவல்யம் இஸ் நாட் மென்ஷன்ட் பலிதம் தான் மென்ஷன் ஆயிருக்கு அதாவது நரமுடிங்கிறது தான் மென்ஷன் ஆயிருக்கு சந்திர கிரணத்தினுடைய அந்த தாவல்யம்ங்கிறது மென்ஷன் ஆகல அப்போ அந்த உபமேயம் கம்ப்ளீட்டா இட் இஸ் பீன் சால்வட் பை தி உபமானம் அப்போ அது அதிசயோக்தி அலங்காரம் புரியதா இத்தனை அலங்காரம் இங்க பலோத்ரேக்ஷா ரூபோத்ரேக்ஷா ரூபகம் ஸ்லேஷ அதிசயோக்தி அஞ்சு அலங்காரம் ஒரு ஸ்லோகத்துல இதனால சங்கரம் சங்கரம்ங்கிறது இன்னொரு அலங்காரம் வேற ஆறாவது கலாவதா காம விஹார நாட்டியே காலோச்சிதம் கல்பதை கல்பயதேவ நர்ம நர்ம अमोघमायाफलितं करण्यः प्रायो दिशां दीधितयः प्रयुक्ताः अडुत्तद् रुम्ब अळगान उरु आ, इदु कदम्ब मालाभिः अधीतलास्यः कल्याण सम्भूतिः अभूत् प्रजानां प्रिया उदयस्फीत रुचः रजन्याः संतोष निश्वास निभस समीरः अपूर्खात् वीशरत् அந்த காற்று வந்து எப்படி இருக்குன்னா பிரஜைகளுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு ஒரு சிலு சிலுன்னு ஒரு லைட் பிரீஸ் ஒன்று அப்போ ஓடுறது அந்த லைட் பிரீஸை வந்து என்ன விதமாக அவர் வந்து கற்பனை பண்ணுறாருன்னா கதம்ப மாலாபிகி அதீத லாஸ்யா கதம்பங்கரச்சி நீப்ப மரங்கள் நீப்ப கொடிகள் நீப்ப கதம்ப விரக்ஷம்னு சொல்லலாம் அல்லது கதம்ப கொடிங்கலாம் அந்த கதம்ப மாலாபிகி கதம்ப விருக்ஷங்களினுடைய பூ பொயிடுத்து பூ பூக்கிற சமயம் அந்த கதம்ப வனம் இது வந்து அஹ் உங்களுக்கு வருஷா காலத்துலதான் அது வந்து இப்போ மலரும் ஏன்னா மேக சந்தேசத்துல வரும் நீபம் திருஷ்டரித கபிசாக சாரங்காஸ்தே ஜலப முச்சா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் வந்து அந்த நீபம் திருஷ்டுவான்னு ஒரு நீப புஷ்பங்களை பார்த்துட்டு அந்த சாரங்காக மான்கள் எல்லாம் போகிறது ஏன்னா நீ அங்க மழை பெஞ்சிருக்க அதனால நீ பெஞ்ச இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கதம்ப புஷ்பங்கள் பூக்கிறதுங்கிறார் வருஷா காலத்துலதான் அங்க வந்து உங்களுக்கு அஹ் காற்று வீசும் அஹ் சாரி புஷ்பம் பூக்கும் அதுக்கப்புறம் மழை முடிஞ்ச காத்து சோ அந்த அந்த கதம்ப கொடிகளை வந்து அதேந்து இது கத்துக்கிறதா இந்த காத்து எதை கத்துக்கிறதுன்னா அதீத லாஸ்யா லாஸ்யங்கிறது ஒரு பெண்ணு ஆஹ் தான் லாஸ்யம்னு பேரு ஒரு ஆணனுடைய ஆட்டம் வந்து தாண்டவம்னு பேரு இங்க சமீரஹா காற்று புல்லிங்கத்துல இருந்தா கூட அது கத்துக்கிறது என்னன்னா லாஸ்யம்ங்கிற ஒரு டான்ஸ கத்துக்கிறது ஏன்னா அதுக்கு தெரியாது அது கத்துக்க வேண்டியது ஸ்திரீ டைந்து தான் கத்துக்கணும் அந்த லாஸ்யம்ங்கிறத அதுக்கு தெரிஞ்ச இந்த தாண்டவம் தான் ஏன்னா புல்லிங்கத்துக்கு தாண்டவம் தான் தெரியும் தான் லாஸ்யம் தெரியும் சோ கதம்ப மாலாபிகி கதம்ப மாலைகள்னால அது என்னமோ லாஸ்யத்தை கத்துண்டு வந்தா மாதிரி இருக்கு இந்த கதம்ப மாலாபிகி அதீதகனா அவைகளினால் கற்றுக்கொள்ளப்பட்ட லாஸ்யம்னு வருது ஆஹ் எஸ்மாத்து ததோக்தகான்னு இருக்கு அதீதா ஓ ஆப்போசிட்டா சொல்றார் சமீரத்துக்குதான் லாஸ்யம் தெரியறதுதான் அது டேர்ந்து இந்த கதம்ப லதைகள் கத்துக்கிறது ஆக்சுவலி ஆப்போசிட்டா தான் இருக்கணும் ஆனா இதுல எப்படி இருக்குன்னா இந்த காத்து அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு இந்த நேச்சுரலி கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கொடி கூட இந்த காத்துட்டே இருந்து கத்துக்கிற மாதிரி ஆயிடுதான் அப்படி போட்டுக்கணும் அது ஆஹ் மாலாபியான்னு இருந்தா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம் மாலாபிகின்னு போட்டதுனால ஆக்சுவலி ரெண்டுமே நல்லாதான் இருக்கும் கதம்ப மாலாபிர் அதீத கலா கதம்ப மாலாபிய அதீதான்னு வரணும் உம் எக்ஸ்ட்ரா வந்து ஓகே சோ கதம்ப மாலாபிகி அதீத லாஸ்யா இந்த காற்றானது கதம்ப கொடிகளிடமிருந்து ஒரு லாஸ்யத்தை கற்றுக்கொண்டவனாக இருக்கிறது அதனாலதான் மெதுவா அது வீசு அப்புறம் பிரியா உதய பிரிய உதய ஸ்பீத உதயரு சந்தோஷ நிஸ்வாச நிபகா சமீர அந்த காற்று எப்படி இருக்குன்னா பிரியன் உதயமாயிட்டான் தட் சந்திரன் உதயம் ஆயாச்சு சந்திரன் வந்து யாருடைய பிரியம்னா ரஜினி இரவனுடைய பிரியன் பிரியன் உதயமான உடனே அதனுடைய ருச்சக ருக்கு அழகுங்கிறது இன்னும் ஸ்பீத அப்படியே இன்னும் மலர்ந்து இருக்கிறது அதாவது விரகம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து பிரியனோட சேரும் பொழுது அந்த இட் பிராட் கலர் இன் டு தீக்ஸ் போந்திரிமா அந்த மாதிரி அப்படியே ஒரு பூரிப்பு முகத்துல தெரியறதான் சந்த இரவனுடைய முகத்தில்யாக அந்த ரஜினியனுடைய ருக்கு அழகுங்கிறது எப்படி இருக்குன்னா ஸ்பீத பூரிச்சு போயிருக்கு எதனால் பிரிய பிரியனான சந்திரனுடைய உதயத்தினால் ஸ்பீத பூர்த்தி அடைந்த ஒரு அஹ் பூரிச்சு போய் இருக்கக்கூடிய ருச்சஹா ஒரு அழகை கொண்டதான ரஜன்யாகா அது அப்ஜெக்டிவ் ருச்சகாங்கிறதும் ரஜன்யாகாங்கிறதுக்கு ஷஷ்டி விபக்தியில வருது அந்த அழகை கொண்டதான ரஜன்யாக அந்த இரவு இப்ப பிரியம் சேர்ந்துட்டான்னு உடனே என்ன தோன்றதுன்னா ஒரு ஒரு ரிலீஃப் சந்தோஷத்தினால ஒரு பெருமூச்சு விடுறதா அந்த இருட்டு சந்தோஷ நிஸ்வாச நிபாகா அது பெருமூச்சு விடுறதுங்கிறது தான் இந்த காத்து வீசுறதே அது இரவு நேரம் பெருமூச்சு வா எதுக்கு பிரியன் வந்துட்டானே அதனால சந்தோஷம் சந்தோஷ நிஸ்வாச நிபாகா இது இந்த இரவு நேரம் வந்துடுத்தா பிரியன் வரப்போறானா கண்ணன் உதயமாக போறானா உதயமாகறதுனால சந்தோஷத்தினால ஒரு பெருமூச்சு விடுறதா இரவு உங்களுக்கு அதுதான் இந்த சமீரகா காத்து ஏன் உலகமே பெருமூச்சு விட போறது இல்லையோ இனிமே நமக்கு பிரச்சனை இல்லைன்னுட்டு பூமாதேவி இப்போ பெருமிச்சுதான் விட அத வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு இங்க ஏனென்றால் இந்த சமீரகா கல்யாண சம்பூத்திகை பிரஜா நாம் அபூது பிரஜைகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அல்லது காற்றுன்னு எடுத்துட்டோம்னா அந்த காற்றானது கல்யாண ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படியே புழுங்கின் இருக்கும் அந்த இரவு வந்த உடனே சில சமயம் பார்த்தேன்டா இந்த மெட்ராஸ்ல நமக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு முன்பகுதி ஆஃப் இந்த இரவுல வந்து காத்தே வராது சட்டுன்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஒரு ஒரு திடீர்னு ஒரு காத்து ஒண்ணு வீசு அந்த மாதிரி இருக்கணும் அப்ப அப்படியே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு அந்த காத்து கதம்ப மாலாபிர் அதீத லாஸ்யா கல்யாண சம்பூதிர் அபூத் பிரஜானாம் பிரியோதய ஸ்பீதருச்சோ ரஜம்யாக சந்தோஷ நிசுவாசம் கதம்ப சமீராகி அதோடைய எனக்கு சரியா புரியல இன்னும் சோ மாலைகளினால் இவனிடத்திலிருந்து லாஸ்யம் கற்றுக்கொள்ளப்பட்டது

அவைகளை வந்து இது ஆட்டுறதுன்னு அர்த்தம் சொல்லி கொடுக்கறது இதுல அலங்காரங்கள் அதீதாசிய கம்பனசிய நிகவசானது அத்தியவசானாது அதிசயோக்தி கம்பனம்ங்கிறது வரல அது போயிடுத்து அது சொல்லப்படல அதீதல அசியம்ங்கிறது சொல்லிருக்கு கல்யாண சம்பூத்திங்கிற இடத்துல ரூபகம் ஆஹ் ஆஹ் இது வேற இப்ப இந்த ரஜினிங்கிறது நாயிகாவா ஆயிடுச்சோ இல்லையோ நாயிகாங்கிறதுனால விசேஷண சாம்யாது நாயிகாத்துவ பிரதீத்தேகே சமாசோக்தி சமாசோக்தி நாய்கா நாயக பாவம் நமக்கு பரிஸ்பூர்த்தி ஆச்சுன்னா அந்த இடத்துல ஏன்னா ரஜினிங்கிறவள் ஒரு நாயிகா மாதிரியும் பிரியனுடைய உதயத்தினால அவளுடைய அழகே அப்படியே பூரிச்சு போய் அவள் இருக்கிறதுனாலையும் அவள் அப்படியே சந்தோஷ நிஸ்வாசம்னு சொல்றதுனால அவள் அங்க ஒரு நாய்கா நாயக பாவம் வருது சந்திரனுக்கும் இரவுக்கும் அது சமாசோக்தி அந்த இடத்துல அப்புறம் சந்தோஷ நிஸ்வாச நிபகாங்கிற இடத்துல ஆஹ் உத்ரேக்ஷா நிப இது வந்து இந்த இவரோடது உபமா உபக்கிரம உத்ரேக்ஷான்னு ஒண்ணு சொல்றார் அதாவது உபமால ஆரம்பிச்சு அது போய் உத்ரேக்ஷால முடியறதுங்கிற இது எப்படின்னா எது நிபசப்தா நிபசப்தகா உபமாயாகவ வாச்சகா அதாவது சந்தோஷத்தினுடைய நிஸ்வாசம் போல் இருக்கக்கூடியது சதிருஷான்னு அர்த்தம் நிபாங்கிறதுக்கு அப்படி இருந்தா கூட ததாபி ரஜன்யாகா நிஸ்வாச சம்பாவனாயாம் இரவு நேரம் உங்களுக்கு பெருமூச்சு விட போறது இல்ல அந்த இடத்துல சம்பாவனா இருக்கிறதுனால நிமித் நிமித்த உபன்யாசாத்து ரஜினி நிஸ்வாச தாதாத்மியன உத்ரேக்ஷா இது நிபத்தை பர்வசானாது நிபாங்கிறது நமக்கு சாத்ருஷ்யம்னு சொன்னா கூட அது போய் முடியறது எங்க இரவு நேரத்தினுடைய ஒரு பெருமூச்சு போலன்னு சொன்னதுனாலேயே அங்க ஒரு சம்பாவனா வந்துடுறது சோ இட் இஸ் உபக்ரமா இட் இஸ் ஸ்டார்டட் பை உபமா பட் இட் என்ஸ் இன் उत्प्रेक्षा, उत्प्रे okay. कदमीतास कल्याणसंभूतिरभूत प्रजा प्रियोदय स्फीतुचो रजन्य सतोष निश्वास निभस्मी